ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராசாத்தி பேசுகிறேன். இது ராசாத்தி கிச்சன். இன்றைக்கி வந்து நான் எதுவும் சமைக்கலைங்க. நான் உங்கள் கூட ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. என்னங்க அது? இன்றைக்கி வந்து பங்குனி உத்தரம். அதாவது நம்ம குலதெய்வம் வருஷத்தில் ஒரு நாளைக்கு நம்ம குலதெய்வத்தை கும்பிடுற அந்த நாள் இருக்கு பாருங்கள். அதுக்கு மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லைங்க. இன்றைக்கி வந்து அவரை எல்லாரும் நினச்சி நீங்கள் கும்பிடுங்க. நம்ம தெய்வத்தை எங்கே எங்கே இருக்காரோ அங்கெல்லாம் போய் கும்பிடுங்க. நல்லதுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம தெய்வத்தை நினச்சி நம்ம கும்பிட்டுட்டு நம்ம வெளியில் போனால் ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வெளியில் ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வெளியில் நம்ம கோயில்களுக்கே போகிறோன்னு வைங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெய்வத்தை நினச்சி நம்ம கும்பிட்டு நம்ம பவித்தி எடுத்து பூசிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு நீங்கள் மற்ற தெய்வத்தில் கும்பிட்டாங்கன்னா அது அதோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப. ஓகேங்க. நம்ம நீங்கள் வந்து தெரியாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்பா அம்மா கிட்ட தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தெய்வத்தை வந்து முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் வந்து நம்ம குல தெய்வம் தாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியாதவங்களாக இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு இது, நம்ம வந்து பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் பூஜை அறையில் பச்சை கற்பூரம் எப்பவுமே வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஓகேங்க. பூஜை அறையில் கற்பூரம் வந்து கண்டிப்பாக பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து நீங்கள் போகலையான்னு என்ன கேட்குறீங்களா? நான் வந்து போகலைங்க. நான் ஊரில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான் நான் வந்து. ஆனால் என் ஹஸ்பண்ட் போயிருக்காங்க, ஊருக்கு குலதெய்வம் கும்பிட போயிருக்காங்க. நம்ம எல்லாரும் போய் கும்பிடலை அப்படின்னாலும் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க போய் கும்பிடலாம். யாராவது ஒருத்தங்க போயினாலும் கும்பிடலாம். அதனால் ஒன்றும் இல்லை. நான் வீட்டில் காலையிலேயே பூஜை பண்ணிட்டேன். அவரை நினச்சி நான் கும்பிட்டுட்டேன். நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க. ஃபஸ்ட்டு அவர் தாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள நினச்சி குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டுட்டு நீங்கள் எங்கே போனாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. நன்றி, வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.